மாநகராட்சி 29வது வார்டு பகுதி மக்களுக்கு திமுக மாவட்ட பிரதிநிதி கதிரேசன் மற்றும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி திலகராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசாக பொங்கல் சில்வர் பாத்திரத்தை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். தூத்துக்குடி திமுக மாவட்ட பிரதிநிதி கதிரேசன் மற்றும் திமுக முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி திலகராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் ஆண்டுதோறும் 29வது வார்டு பகுதி மக்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் வைப்பதற்காக சில்வர் பாத்திரம் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 11வது ஆண்டாக இந்த ஆண்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 29வது வார்டு பகுதி மக்களுக்கு பொங்கல் பானை பரிசாக வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி எட்டயாபுரம் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கத்தின் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கீதா ஜீவன் 29வது வார்டு பகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசாக சில்வர் பாத்திரத்தை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மீனாட்சிபுரம், பெருமாள்புரம், ஆவுடையாபுரம், மேல பெரிய காட்டான் சாலை, மேல ரங்கநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று சுமார் 2500 குடும்பத்திற்கு பொங்கல் பரிசாக சில்வர் பாத்திரத்தை மாவட்ட பிரதிநிதி கதிரேசன், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி திலகராஜ் ஆகியோர் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் பொங்கல் பரிசாக சில்வர் பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு புன் சிரிப்புடன் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் தங்களுக்கு குடிதண்ணீர், சாலை, முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் குடும்ப அட்டையில் உள்ள பிரச்சனையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் தங்களுக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் தங்களை மறவாமல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சில்வர் பாத்திரம் பரிசாக வழங்கி வரும் திமுக மாவட்ட பிரதிநிதி கதிரேசன் மற்றும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி திலகராஜை ஆகியோரை மக்கள் பாராட்டினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.